வணக்கம். ராமர் கோவிலின் திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சர்ச்சைகள் நீங்க பார்த்து வருகிறீர்கள். இதில் இன்னொரு சர்ச்சை ஆடாக இருக்கிறது, நிர்மலா சீதாராமனுடைய ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. நிர்மலா சீதாராமன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை திறந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் பேன் வாட்சிங் லைவ் டெலிகாஸ்ட் ஆஃப் அயோத்தியா ராம் மந்திர் ப்ரோக்ராம் ஆஃப் 22nd January 2024 in Tamil Nadu. There are over 200 temples of Sri Ram in HRNCE managed temples. No puja, no bhajan, no prasadam, no annadanam in the name of Sri Ram is allowed. Tamil Nadu arasangam or megaperi thadaiye potirukirathu. 22nd தேதி ஜனவரி மாதம் 2024 ஆண்டு ராமர் கோவிலின் திறப்பு விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய HRNCE-க்கு கீழே இயங்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட ராமர் கோவில்களில் எந்த விதமான பிரசாதமும், எந்த விதமான பஜனையும், எந்த விதமான அன்னதானமும் செய்யக்கூடாது. அயோத்தியில் நடக்கக்கூடிய ராமர் கோவிலின் அந்த லைவ் டெலிகாஸ்டை எல்இடி வழியாக இந்த 200 கோவில்களில் எடுத்துக்காட்டக்கூடாது. இது போன்ற தடையை தமிழ்நாடு அரசாங்கம் போட்டதாக அவர் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். போலீஸ் ஆர் ஸ்டாப்பிங் ப்ரிவென்ட்லி ஹெல்ட் டெம்பிள் ஆல்சோ ஃப்ரம் ஆர்கனைசிங் இவெண்ட்ஸ். தே ஆர் த்ரெட்டனிங் ஆர்கனைசர்ஸ் தட் தே வில் பி ரிப் ஆஃப் பந்தால்ஸ். ஸ்ட்ராங்லி கண்டெம்ஸ் திஸ் ஆன்டி ஹிந்து ஹேட்ஃபுல் ஆக்ஷன். போலீசார்கள் நேரடியாக இது போன்ற மேடைகளை போடும்போது அல்ல ஸ்கிரீன்களை வைக்கும் போது அங்கே ஏதோ ஒரு இவெண்ட்டை ஆர்கனைஸ் செய்யும் போது போலீசார்கள் அங்கே இருக்கக்கூடிய இவெண்ட் ஆர்கனைசர்ஸ்களை மிரட்டி வருகிறார்கள். அப்படி நீங்க எங்களுடைய தடையும் மீறி நீங்க இதை அமைத்தீர்கள்னா இதையெல்லாம் நாங்கள் உடைத்து தூக்கி வீசி விடுவோம். இது ஒரு ஆன்டி ஹிந்து ஆக்டாக பார்க்கப்பட வேண்டும். மிகவும் கடுமையாக இந்த குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டு அதற்கான தமிழ் வேர்ஷன் உங்களுக்கு முன் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நீங்கள் கேளுங்கள். இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முக்கிய பண்டிகைகளின் போது அந்தந்த பகுதிகளில் உள்ள பக்தர்கள், இந்து அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சியினர் தங்கள் சொந்த செலவில் கோவிலில் அன்னதானம் வழங்குவது வழக்கம். சிறப்பு பூஜைகளும் செய்யப்படும். இத்தகைய நிலையில் ஒட்டுமொத்த நாடே அயோத்தி விழாவை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேரத்தில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இப்படி தடை விதித்திருப்பது பக்தர்கள் மட்டுமின்றி கோவில் நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். அயோத்தி விழாவின் போது நேரடி ஒளிபரப்பை பெரிய திரையில் வாயிலாக பொது இடங்களில் மக்களுக்கு காட்ட ஏற்பாடு செய்வதையும் போலீசார் தடுப்பதாக தகவல் கூறுகின்றனர். மேலும் இதனைத் தொடர்ந்து கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யக்கூடாது என சொல்கிற அதிகாரம் தமிழக அரசுக்கு எந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது என விளக்க வேண்டும் என்றும், மக்களின் பிறந்த நாள், திருமண நாள் போன்றவற்றிற்கே விசேஷ பூஜை நடத்தப்படும் சூழலில் வரலாற்று சிறப்புமிக்க நாளில் ராமருக்கு பூஜை செய்வதை தடுக்கும் உரிமை எந்த அரசுக்கும் இல்லை, தடுத்தால் தடையை மீறி சிறப்பு பூஜை நடத்தப்படும் என பாஜக நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன எழுதினார் என்கிற விஷயத்தை நீங்க கேட்டீர்கள், பார்த்தீர்கள். இதற்கு பின் என்ன நடந்தது? ஒட்டுமொத்த பிஜேபி சார்ந்த நபர்கள், முக்கியமாக தமிழக பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு லீடர்ஸ்கள் இதே ட்வீட்டை ரீட்வீட் செய்ய தொடங்கினார்கள். அண்ணாமலை உட்பட இதே போன்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்க தொடங்கினார். இந்த விஷயம் வெளிவந்த அடுத்த நிமிஷமே நீங்க பார்த்தீர்கள், கொஞ்ச நேரத்தில் ஹிந்து ரிலிஜியன் என்வரான்மென்ட் மினிஸ்டர் பி கே சேகர் பாபு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். இந்த அறிக்கையில் மிக தெளிவாக அவர் எழுதிய ஒரு சில விஷயம், ஸ்ட்ராங்லி கண்டெம் த ஸ்ப்ரெண்டிங் ஆஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இன் அன் அட்டெம்ப்ட் டு டைவர்ட் பீப்புள்ஸ் அட்டென்ஷன் ஃப்ரம் டிஎம்கேஸ் யூத் கான்ஃபரன்ஸ் இன் சேலம். ஒரு தவறான ஃபேக் பிரச்சாரத்தை நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை போன்ற நபர்கள் துவங்கியிருக்கிறார்கள். சேலத்தில் நடக்கக்கூடிய டிஎம்கேவின் யூத் காங்கிரஸ் இதிலிருந்து விஷயத்தை டைவர்ட் செய்வதற்காக இந்த வேலையை பார்க்கிறார்கள். த ஹிந்து ரிலிஜியன் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹேசன்ட் இம்போஸ்ட் எனி லிமிடேஷன் ஆன் டிவோட்டீஸ் ஃப்ரீடம் டு ஆஃபர் ஃபுட், கண்டக்ட் பூஜாஸ் இன் த நேம் ஆஃப் ஸ்ரீராம் ஆர் ப்ரொவைட் பிரசாத் இன் தமிழ்நாடு டெம்பிள்ஸ். HRNEC எந்த விதமான தடயத்தையும் போடவில்லை. நீங்க தாராளமாக பிரசாதத்தை கொடுக்கலாம், பூஜையை நடத்தலாம், லைவ் டெலிகாஸ்ட் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் நடு ரோட்டில் நீங்க கொண்டு வந்து
எல்இடிகளை மாட்டி நடுரோட்டில் நீங்கள் கூட்டத்தை சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வேலையை பார்த்தீர்கள்னா நிச்சயமாக அந்த இடத்தில் போலீஸ் வந்து வேலையை பார்க்கும். எந்த விதமான பெர்மிஷனும் இல்லாமல் ஒரு பொது சாலையில் நீங்கள் கட்டவுட்ஸ்களை வைத்தீர்கள்னா அங்கே பொது மக்களுக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்க பார்த்தீர்கள்னா அங்கே போலீஸ் வேலை பார்க்கும். ஆனால் எந்த விதமான தடையும் நாங்கள் போடவில்லை. இட் இஸ் அன்பார்ச்சுனேட் தட் பீப்புள் இன் ஆஃபீஸ் like union minister mrs nirmala sitaraman and others are purposefully propagating this information megavum vedanaiyaga irukirathu naanga endha vidhamana thadaiyum podada pachathil people in office like nirmala sitaraman pondra nabargal thavarana information ai pagirndu varugirargal endha alavil indha poi endru neenga paargal inge mattum idu nikkavilla idu vandu netre indha arikai kudukapattu vittathu sari இந்த விஷயம் நிர்மலா சீதாராமன் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். தமிழ்நாடு அரசாங்க சார்பாக எந்த விதமான பேன் அறிக்கை கொடுக்காத பட்சத்தில் அதற்கான விளக்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்து விட்டது. இன்னைக்கு என்ன நடந்தது? சுப்ரீம் கோர்ட்டிற்கு இந்த விஷயம் போகிறது, ஒரு பிஐஎல் போடப்படுகிறது. இந்த பிஐஎல் நீங்க பார்த்தீர்கள்னா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்னா மற்றும் ஜஸ்டிஸ் திவாகர் தத்தாவிற்கு முன்பு இந்த வழக்கு போகிறது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ராமர் பூஜையை முன்னிட்டு நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோமோ அனைத்திற்குமே தடை போட்டு விட்டார்கள். ஏற்கனவே அதை கிளியர் செய்து விட்டார்கள். இந்த மாதிரி எந்த விதமான தடையும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஆனால் கூட சுப்ரீம் கோர்ட்டிற்கு இந்த விஷயம் போயிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டிற்கு இந்த விஷயம் போன உடனே அங்கே தமிழ்நாட்டு பிஜேபியை சார்ந்த நபர்கள் எடுத்து வைத்த விஷயம், இந்த தடையை நீங்கள் ஸ்குவாஷ் செய்ய வேண்டும் என்று. தமிழ்நாடு அரசாங்க சார்பாக கோர்ட்டில் ஹாஜர் ஆன அமித் ஆனந்த் திவாரி அட்வொகேட், அவர் எடுத்து வைத்த விஷயம், சார், தேர் இஸ் நோ சச் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் எனி பேன் ஆன் லைவ் டெலிகாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பூஜாஸ் அர்ச்சனாஸ் அன்னதானம் பஜன்ஸ் ஆன் ஒகேஷன் ஆஃப் பிராண் பிரதிஷ்டா அட் அயோத்தியா டுடே. நாங்கள் எந்த விதமான தடையும் போடவில்லை. அது அர்ச்சனாவாக இருக்கட்டும், அது பூஜைகளாக இருக்கட்டும், அது பஜனைகளாக இருக்கட்டும், அன்னதானமாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், அல்ல லைவ் டெலிகாஸ்டாக இருக்கட்டும், இவர்கள் கூறுவது அனைத்துமே பொய். அதே இடத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய வார்த்தை நீங்கள் கேட்டீர்கள்னா, இது ஒரு வேர்பல் கம்யூனிகேஷன், அதாவது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் யூனியன் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் எந்த விதமான பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இன்னொரு பங்கையும் நீங்கள் பாருங்கள். இன்வைட்டீஸ் லிஸ்ட் எங்கள் கையில் வந்திருக்கிறது. அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், விக்கி கௌஷல், கத்ரீனா கேஃப், ரன்பீர் கபூர், ஆலியா பட், அன்சுமான் குரானா போன்ற பல்வேறு நபர்கள். ஆனால் இந்த நாட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அவர்களை கூப்பிடக்கூடவில்லை. ஒட்டுமொத்த ராமர் கோவில் பிரச்சனையில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்கள், அது அத்வானியாக இருக்கட்டும், முரளி மனோகர் ஜோஷியாக இருக்கட்டும், உமா பாரதியாக இருக்கட்டும், அல்ல சிவசேனாவை சார்ந்த பல்வேறு தலைவர்களாக இருக்கட்டும், யாருக்குமே அழைப்பு போகவில்லை. அழைப்பு கொடுத்திருந்தால் கூட நீங்க வர வேண்டாம் என்று அவர்களை மிரட்டி வீட்டிலேயே அமர கூறியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று. இந்த நாட்டு அரசாங்கத்தை எதற்காக நாம் தேர்வு செய்தோம்? எதற்காக பிஜேபிக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள்? கோவில்களை கட்டுவதற்காகவா, பூஜை அர்ச்சனை செய்வதற்காகவா, அல்ல இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை சரியான வழியில் நீங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்வு செய்கிறீர்களா? இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய், இந்தியா ஒரு செக்யுலர் நாடு, ஹிந்து ராஷ்டிரம் கிடையாது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை எப்படி நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாடு செக்யுலர் நாடாக இருந்தால் கூட இதே நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றிவிடுவோம் என்று கூறக்கூடிய அனைத்து நபர்களையுமே தன் பக்கம் வைத்திருக்கிறது. இந்த நாட்டில் மணிப்பூர் கொழுந்துவிட்டு எரியும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருந்தார். இந்த நாட்டு விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடிய போது பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருந்தார். 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்த போது பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருந்தார். இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள்
எங்களுடைய மானத்தை காப்பாற்றுங்கள் என்று கதறிய போது கூட பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருந்தார். இந்த நாட்டில் எத்தனையோ ஆட்சிகளை பிரட்டி போட்ட அதே அரசாங்கம், கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்பட்ட பல்வேறு இன்சிடென்ட்ஸ்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். அனைத்து நேரத்திலும் பிரைம் மினிஸ்டர் மோடி அமைதியாக இருந்தார். எந்த கான்ஸ்டிடியூஷனை, எந்த சட்டத்தை, எந்த ஜனநாயகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பில் அமர்ந்திருக்கிறீர்களோ அதை விட்டுவிட்டு 11 நாட்களாக பிரைம் மினிஸ்டர் மோடி மௌனத்தில் இருக்கிறார். 11 நாட்களாக பிரைம் மினிஸ்டர் மோடி விரதத்தில் இருக்கிறார். 2 நேரம் இளநீர் தண்ணி மட்டும் கொடுக்கிறார், தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய இந்த நபர்கள் எதற்காக நீங்கள் ஓட்டு போட்டீர்கள் என்கிற அந்த விஷயத்தையே உங்களை மறக்க கூறி வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.